என்ன கலர் கலர் தான் படம் கட்டியிருக்காங்க, பிரமாதமா இருக்கு. ஏன் யாரும் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க போல இருக்கு, முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. யாருன்னு கேளு. அன்னைக்கு ஏர்லைன்ஸ் ஆபீஸ்ல சக்தியை பார்க்க வந்தது நீங்க ரெண்டு பேரும் தானே? ஆமா, நான் தான். நான் தான் அந்த சக்தி. அது நீங்களா? அது அப்பனா நீங்க ஏர் ஹோஸ்டஸ் இல்லையா? ஆர்ஜேவா இருக்கேன். ஆர்ஜி சக்தியா? அம்மா ரேடியோல பேசுவாங்கல்ல, நான் கூட அடிக்கடி ட்ரை பண்ணுவல்ல. ஆர்ஜி சக்தி மாயிது. ஐயோ, என் பொண்ணு உங்க மாதிரியே பேசுவாங்க. அன்னைக்கு நான் கூட பேசினேன், ஒரு டிப் சொன்னேன் பாத்தீங்களா, உடம்பு இல்லையா அவருக்கு, பூசணிக்காவும் எலுமிச்சம்பழத்தையும் நல்லா புழிஞ்சு கொஞ்சம் உப்பு. உங்க பையன் ஃப்ரெண்ட் சைடுலாம் ஃப்ரெண்ட் சைடுலாம்னு ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தானா? யோசிச்சு பார்த்தேன், சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் உங்க பையனை பார்த்து சில விஷயங்களை பேசிட்டு போலான்னு. சரி இருமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க ஆச்சா எப்படி ஆனீங்க? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என் வாய்ஸ் மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்வாங்க, நீ கூட ஆச்சி ஆகலான்னு. அண்ணா அன்னைக்கு மாட்டி விட்டாங்களே, அது இவங்க தானே, நீ சொல்லவே இல்ல பாத்தியா? மாட்டி விட்டுட்டே சொல்லவே இல்ல. வரவங்க போறங்களா வீட்டுக்குள்ள? டேய் எதுக்கு இங்க வந்த? எந்திரி எந்திரி எந்திரி. ஏய் அன்னைக்கு நீ போனை கட் பண்ணிட்டல, இன்னைக்கு நேர்லயே வந்துட்டாங்க பார். ஃப்ரெண்ட் ஆவணும் ஃப்ரெண்ட் ஆவணும் நேண்டா பின்னாடி அலைஞ்ச. இன்னைக்கு வந்திருக்காங்க, நீயே பேசு. மா என்னம்மா? ஏய் என்னடி என்ன ஃப்ரெண்ட்? ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்னு ரெண்டு கண்டு காணாம புடிச்சிட்டு இருந்த பேக்கெட் பேக்கெட்டா புடிக்கிறியடா சிவா? ஆமா பேக்கெட் பேக்கெட்லாம் இல்லமா, ஒண்ணுதாமா கடைக்கார ஒண்ணுதாமா வெச்சு கொடுத்திருக்கான். கடைக்காரனே என்ன சொல்ற? மா 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 நைட்க்கு. ஹலோ, இனிமே சிகரெட் புடிச்சா 3 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வரணும். தண்ணி அடிச்சா வீட்டுக்கே வர கூடாது. அங்கே எங்கயாவது ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கலாம். We don't mind, no problem. பிளாட்ஃபார்மா? ஏய் நீ யார் எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு? இல்ல மவர இல்ல இவ்வளவு அம்மா 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 பொசுக்கு பொசுக்கு கோவம் வருது அவனுக்கு. டேய் உன் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, நான் பதில் சொல்றேன். என்னது ஃப்ரெண்டா? யாரு? என்ன ஹேர் ஸ்டைல் இது சிவா? அசிங்கமா நல்ல மிலிட்டரி கட் அடிச்சிரு. என்ன மிலிட்டரியா? என்ன ஷேவ் பண்ணாம டெய்லி ஷேவ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு யோகா பண்ணு. யோகா? ஏய் ஏய் போடுடி நிறுத்து. என்ன ரொம்ப ஓவர்? போடு போடு. முதல்ல உனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி பைக்? சைக்கிளே போய் courier டெலிவரி பண்ணு, பெட்ரோல் காசு மிச்ச ஆகும். கரெக்ட்மா. ஏய் நான் டுபாகூர் கம்பெனில வேலை பாக்குறேன், ப்ரொபஷனல் கூரியர்ஸ் மேன், 7500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 7500 ரூபாயா? உங்ககிட்ட எவ்வளவு சாலரியின்னு சொல்லிட்டாங்க? 6000 தான் சொன்னா. அம்மா அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எம்டி நமக்கு தெரிஞ்சவர்தான், அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் நேரடியா உங்க கைக்கு வரும். நீங்க பார்த்து அவனுக்கு ஏதாவது போட்டு கொடுத்தா போதும். அம்மா நான் சொல்லிருக்கேன்மா, டெய்லி 10 ரூபாய் வாங்கிக்கறியா? போட்டு கொடுமா, 15 ரூபாய் கொடுக்கலாம் பாவம். என்னமா நடக்குது வீட்ல, யார் சம்பளம் யாருக்கு? ஏய் விஜய் அம்மா, ஐயோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏய் இங்க வா இங்க வா, நான் வந்துட்டேன் வந்துட்டேன். பாத்தியாடி அவ கோபப்படுறான்னு பார்த்தா என்ன பாக்குறா? லூசாடி நீ, எதுக்கு நீ வீடு புகுந்து கிடக்குற? டேய் காப்பி இப்ப வேணா கேள்ட தர, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிடுற. நீ மட்டும் எனக்கு பாண்டிச்சேரி சரக்கு வாங்கி கொடுக்க, நான் உனக்கு பேட்டா தரக்கூடாதா? ஏய் யாராவது என் பர்சனல் விஷயத்துல தலையிட்டா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். எதுக்கு நீ இப்ப என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடுற? ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட். நான் ஃப்ரெண்டா? ஐயோ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணு, கிளம்பு கிளம்பு. சாரி கேளு, நான் போயிடுறேன். எதுக்கு? நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்து என்ன கலாட்டம் பண்ணல, அதுக்குதான். ஓகே ஓகே சரி. கேக்கல? சாரி கேக்கல. அம்மா தாயே சாரி பா. அது